இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் இவ்வளவு காலம் செஞ்சுரி 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 சூப்பர் 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 என்னடி செஞ்சுரி அது வந்துமா நீ டென்ஷனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டே இருந்தல அதுல செஞ்சுரி அடிச்சிட்டேன் 100 தடவை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருந்தமா பின்னிட்ட போ ஏய் வாய் மூடு போனவ இன்னும் வரல என்ன டென்ஷனா இருக்கே உங்களுக்கு கிண்டலா இருக்கா எதுக்கு இந்த கோவம் நிஜத்தை சொல்லட்டுமா கோவப்பட்டா நீ அழகாவே இல்லம்மா என் அம்மா எப்பவும் அழகா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க என்ன மாதிரி அமைதியா இருக்கணும் கூடவே இப்ப கௌரி அக்காவ கூட்டிட்டு போனது நம்ம பாண்டியம்மா அக்கா தானேன்னு நம்பிக்கையோட இருக்கணும் அம்மா நான் என் மனசுல பட்டத சொல்லிடுறேன் வர வர உன் போக்கே சரியில்லம்மா நல்லா கலகலன்னு விகல்பம் இல்லாம இருந்த என் அம்மா இப்போ வேற மாதிரி ஆன மாதிரி எனக்கு தோணுது நீ என்ன சொல்ற ஈஸ்வரி எஸ் எஸ் நீ சொல்றதுல மாற்று கருத்தே இல்ல நான் அதை வழிமொழிகிறேன் நானும் வழிமொழிகிறேன் பெரியம்மா பெரியம்மா எப்படி இருக்கீங்க கண்ணுங்களா நல்லா இருக்கேன் பெரியம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா பெரியம்மா என்ன வாங்கிருக்காங்கன்னு பாருங்க என்ன பெரியம்மா அது எல்லாருக்கும் டிரெஸ்ஸா இருக்கு எல்லாமே உங்களுக்கு தான் வீட்ல போடுறதுக்கும் திலகாவோட கல்யாணத்துக்கு போடுறதுக்கும் வருவா அந்த பாண்டியம்மா வருவா நடந்த பழசை எல்லாம் மறந்துட்டு உன கல்யாணத்துக்கு வா வந்த ஆசீர்வாதம் பண்ணுன்னு கூப்பிட வருவா அதுக்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா நான் வர மாட்டேன்னு ஒரே வார்த்தையில சொல்லணும் அதான் உனக்கும் நல்லது உன்னோட 4 பொண்ணுங்களுக்கும் நல்லது நானும் கௌரியும் தேடி தேடி எடுத்தோம் எடுத்துக்கோங்க பெரியமானா பெரியமாதான் ஹே ஈஸ்வரி உனக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் சாரி பெரியமா அட 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 இந்த முத்தத்துக்காக எத்தனை லட்சத்தை வேணா செலவு பண்ணலாம் என்ன சொல்ற அண்ணோ என்ன அண்ணோ ஏன் ஒரு மாதிரியா இருக்க அக்கா தயவு செஞ்சு இந்த துணி எல்லாம் திரும்ப எடுத்துட்டு போயிடுங்கக்கா என்னது திருப்பி எடுத்துட்டு போணுமா எதுக்கு பெறாத பிள்ளைக்கு பேர் எதுக்கு போகாத கல்யாணத்துக்கு சீர் எதுக்கு நிஜதார்த்தத்துல எனக்கு நடந்த அவமானம் கல்யாணத்திலயும் நடக்கணுமா உங்க அன்பு சந்தோஷம் உங்க நல்ல மனசு இதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா ஆனா நீங்க வர சொல்ற இடத்துல எங்களை புரிஞ்சவங்க யாரும் இல்லக்கா தயவு செஞ்சு எங்களை தர்ம சங்கடத்துல தள்ளாம இந்த துணிங்கெல்லாம் எடுத்துட்டு போங்கக்கா நான் இந்த துணிங்களெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போறதுக்காக வாங்கிட்டு வரல இத போட்டுக்கிட்டு நீங்க கல்யாணத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் தைரியமா வா எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அது உனக்கும் கிடைக்கும் கௌரி ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போமா சரிங்கம்மா கௌரி அதெல்லாம் வச்சுட்டு உள்ள போங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கௌரி எடுத்துட்டு உள்ள போங்க உனக்கு என்ன பிரச்சனை அண்ணகொடி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை நான் தாங்க பிரச்சனை உங்க கணவரை நானும் பங்கு போட்டதுதான் பிரச்சனை என்னால உங்களுக்கும் பிரச்சனை நான் சொன்னனா உன்னால எனக்கு பிரச்சனைன்னு நான் சொன்னனா சொல்றவள இருந்தா இப்ப இல்ல எப்போ என் பேர் அண்ணகொடி உன் புருஷன் எனக்கும் புருஷன்னு சொல்லிக்கிட்டு 4 பொண்ணுங்களோட வந்து நின்னியும் அப்பவே உன்னை நான் பிரச்சனையா பாத்திருப்பேன் பிரச்சனைன்னு சொல்லி இருப்பேன் அப்பவே உன்னை நான் என் தங்கச்சியா நினைச்சேன் உனக்கு பிறந்தது எனக்கு பிறந்ததா பார்த்தேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு உன் மேல இருக்கிற கருணை இல்ல அது எனக்கு உன் மேல இருக்கிற மரியாதை இந்த ஊர்ல இருக்கிறவங்க என் புருஷன அப்பா ஆக மாட்டாருன்னு என்னென்னமோ சொன்னாங்க அவர் அவமானத்துல நில குலைஞ்சாரு வெளிய போகவே அச்சப்பட்டாரு அப்பேற்பட்ட மனுஷன 4 குழந்தைங்களுக்கு அப்பாவா இந்த ஊர்ல தலை நிமிந்து நிக்க வச்ச பாரு அந்த இடத்துலதான் அண்ணகொடி நீ என்ன விட எல்லா விதத்திலயும் வசந்துட்ட ஒரு பொண்டாட்டிக்கு எது அழகு நகையா பட்டா பணமா இல்லவே இல்ல அவளோட அழகு அவ புருஷனோட கம்பீரத்துல இருக்கு அந்த கம்பீரத்தை அவருக்கு கொடுத்த உனக்கு நான் கௌரவத்தை கொடுக்காம தவற விட்டுடுவேனா நீ நிச்சயமா திலகா கல்யாணத்துக்கு வர வேணாக்கா நாங்க வந்த தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நீ வரலனா என்னால பிரச்சனை வரும் பரவாயில்லையா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும்
நம்ம உறவு பொறுத்த வரைக்கும் நீ வேற நான் வேற இல்ல. இப்ப நான் சொன்னது நீ உன் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ இல்லாம திலக கல்யாணம் நடக்கவே நடக்காது. திலக கல்யாணத்துக்கு நீ வரணும், அட்சதையை போட்டு ஆசீர்வாதமும் பண்ணணும். அது நடக்கலனா அந்த கல்யாணத்துல நானும் இருக்க மாட்டேன். அக்கா, நான் ஒரு வார்த்தை கூட்டவோ குறைக்கவோ இல்ல. சொன்னா சொன்ன மாதிரி நடக்கும். நீ வந்தா நான் அங்க இருப்பேன், வரலனா நான் இங்க இருப்பேன். நீ வந்தா நான் அங்க இருப்பேன், வரலனா நான் இங்க இருப்பேன். நீ வந்து நின்னதால என் மகனோட கல்யாணம் நின்னா அதுக்கப்புறம் உன் நாலு பொண்ணுங்களும் நல்லா வாழவே மாட்டாங்க, நாசம் பண்ணிடுவேன். அவாடா. ஆமா, என்ன அன்னக்குடி, பிள்ளைங்களை எல்லாம் வேலை செய்ய விட்டுட்டு நீ சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்க? அதுவும் சரி, சமையல் வேலையை கத்துக்கிட்டா போற இடத்துல நல்லது இல்ல. அன்னக்குடி, என் அருமை மனைவிய நான் உங்ககிட்டதாமா பேசிக்கிட்டு இருக்கேன்? அண்ணோ, என்னாச்சு? உங்ககிட்ட பேசுறது உன் புருஷன் தாங்கிற விஷயமாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுவும் மறந்து போச்சா? மறைக்கிறத விட மறந்து போறது ஒண்ணும் பெரிய குற்றம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சத்தியமா புரியல அண்ணகுடி, நீ என்ன சொல்ல வர? உண்மைய மறைக்கிற உங்க குணம் எப்ப மாறி போகுது? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்க? சொல்லுங்க, நான் சாகுற வரைக்கும் நீங்க என்ன ஏமாத்திட்டே இருக்கணும், நான் ஏமாந்துட்டே இருக்கணுமா? மனோகரிய இங்க இருந்து நேரா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போனீங்களா, இல்ல வேற எங்கயாவது கூட்டிட்டு போனீங்களா? சரி, உள்ள வா சொல்றேன். எது சொல்றதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. வா சொல்றேங்கறல்ல. இங்கேயே சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. உள்ள வா. என்னங்க? இப்ப நம்ம புள்ளங்க யாருமே இல்ல. நீ என்ன கேட்க நினைக்கிறியோ நேரடியா கேளு. எதுக்காக மனோகரி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? மனோகரி பாண்டியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னா. அவ சொன்னா நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்களா? அந்த வீட்ல அக்கா ஒருத்தங்க மட்டும்தான் நல்லவங்க. மனோகரி மத்தவங்களை பார்க்க போகல, பாண்டியம்மாவை தான் பார்க்க போயிருந்தா. நான் உள்ள கூட போகல, வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க உள்ள போகாம மனோகரிய மட்டும் அனுப்பி வச்சீங்களா? ஆமா, அந்த வீட்டு வாசல மிதிக்க எனக்கு மனசே வரல. நீங்க மனோகரிய கூட்டிட்டு போனதே பெரிய அவமானங்க. அந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவர் நீங்க, அந்த வீட்ல இருக்கிறதுக்கு முழு தகுதி உள்ளவர் நீங்க. நீங்களே உள்ள போகாம வெளியில நிக்கும் போது மனோகரிய மட்டும் எதுக்கு உள்ள அனுப்புறீங்க? நான் சொன்னேன்ல, அவ ஆசீர்வாதம் வாங்க போறான்னு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது, எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த வீட்ல இருந்து யாருமே அந்த வீட்டு பக்கம் வர கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லிருக்காரு, மறந்துட்டீங்களா? அண்ணா எத்தனை தடவை வேணா வாங்க, எப்ப வேணா வாங்கன்னு பாண்டியம்மா சொல்லிருக்காள். அண்ணன் பேச்சு கொடுக்கற மரியாதையா பாண்டியம்மா பேச்சு கொடு? நான் சொன்னது தப்பா? தப்பு உங்க மேல இல்லங்க, ஏ மேலதான். அந்த உறவை விட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ண பின்னாடியும் நான் இன்னும் இங்கே இருக்கேன் பாருங்க, அதான் ஏன் தப்பு? ஓ, போகணும் போகணும் போகணும், இந்த ஊரை விட்டு போகணும், இந்த உறவை விட்டு பிரிஞ்சு போகணும். இதை விட்டா உனக்கு வேற எந்த நினைப்புமே வராதா? வராதுங்க, வராது, வராதுங்க, வரவும் கூடாது. வந்தா என் பொண்ணுங்க நல்லா வாழ மாட்டாங்க. நம்ம பெத்து வச்சிருக்கிறது ஆம்பளை பசங்க இல்லைங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வாழ்றதுக்கு பொம்பளை பசங்க. அடுத்தவங்க வீட்டுல வாழ வேண்டியவங்க,
இதுக்கும் நீ ஆரம்பிச்ச பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குங்க, இருக்கு. நம்ம பொண்ணுங்க மேல இருக்கிற கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் குடும்பம் நாளைக்கு நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைச்சா என்ன பண்றது? நீ சொல்றது நான் செத்த பின்னாடி தாண்டி நடக்கும், செத்த பின்னாடி தான் நடக்கும். ஒருவேளை வார்த்தை தவறி இந்த முத்துப்பாண்டி முன்னாடியே செத்துட்டானா, உன்னையும் உன் பொண்ணுங்களையும் பாத்துக்க என் பாண்டியம்மா இருக்காடி. கவலைப்படாத, என்ன நம்பி வந்த உன்னை அவ்வளவு லேசா அனாதியா விட்டுற மாட்டேன். செத்தாலும் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு தான் சாவேன். ஏங்க இந்த மாதிரில பேசுறீங்க? நான் பேசல அண்ணகுடி, நீ பேச வச்சுட்ட, பேச வச்சுட்ட, பேச வச்சுட்ட. இத பாரு அண்ணகுடி, நமக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது சொர்க்கம், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா அது நரகம். தெரிஞ்சுக்க, கோடி பேர் சேர்ந்து என் பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்சா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என் பொண்ணுங்களை பத்தி நினைச்சு நீ கவலைப்படாத. வாமா. வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கியா? என்னம்மா வரப்போற மருமகளோட இப்பவே கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? என்னது, வரப்போற மருமகளா? அவ பிறக்கும் போதே எனக்கு மருமகளா தான் பிறந்தா. உங்ககிட்ட பூ வாங்கலான்னு தான் வந்தேன். நீ ஓவரா பேசினதால பூவே வேண்டாம், இருக்கிற பூவே போதும். வாங்க. வாய கொடுத்து வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டேன் பாத்தியா நானு? இனிமே பாரு, அவ வாயே திறக்க மாட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானாலே மல்லிகா, அவளோட அம்மா வரா பாரு. நாகலட்சுமிக்கா, நல்லா இருக்கீங்களா? நீ எல்லாம் நல்லா இருக்கும் போது நான் நல்லா இருக்க மாட்டேனா? கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ப்பமானாலே உன் பொண்ணு மல்லிகா, அவளும் உன்னை போல உயிரோட தான் இருக்களா? ஏண்டி மானங்கிட்ட நீங்கெல்லாம் வெளியில வரதே தப்பு, இதுல என்னமோ மகா உத்தமி மாதிரி கோவில் குளத்துக்கெல்லாம் வரீங்க. இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அக்கா அவசரப்பட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அக்கா. என் பொண்ணு ஒருத்தனை காதலிச்சது உண்மைதான், ஆனா அவன் பேச்ச நம்பி முந்தானிய சரிய விட்டாளா? ஒரு கட்டுப்பாடு வேணும். ஆம்பளை ஆயிரம் ஆசையை காட்டுவான், பொம்பளைக்கு புத்தி வேண்டாம். ஆம்பளை சறுக்குனா அது சம்பவம், இதே பொம்பளை சறுக்குனா கேவலமான சரித்திரம். இது தெரியாது உன் பொண்ணுக்கு? கற்புங்கிறது பொம்பளை கூடவே இருக்கிற பெரிய சொத்து, தெய்வமே வந்து கேட்டா கூட பொம்பளை அதை தரக்கூடாது, இழக்கவும் கூடாது. எவனோ ஒருத்தன் வந்தா என் பொண்ண லவ் பண்ணா, அதனால என் பொண்ணு அவனுக்கு கட்டல இடம் கொடுத்துட்டான்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்ற? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அக்கா என் பொண்ணு செஞ்சது நியாயம்னு சொல்லலக்கா, ஆனா வயசு கோளாறுல அவ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவளை கொல்லவா முடியும்? உன் இடத்துல நான் இருந்திருந்தா சத்தியமா அதைத்தான் செஞ்சிருப்பேன். நான் பெருமைக்காகவோ வெறும் வார்த்தைக்காகவோ இந்த மாதிரி சொல்லல, என் மக திலகா மேல சத்தியமா சொல்றேன். உன் பொண்ணு மாதிரி என் பொண்ணு நாணம் கெட்டு மானம் கெட்டு கற்ப தொலைச்சிட்டு நின்னா அவளை ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். ஏன்னா நாங்கள்லாம் உயிரை விட மானத்தை பெருசா நினைக்கிறவங்க, மானம் போனா ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ மாட்டோம். ஆமா, ஒரே ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழவே மாட்டோம். கேட்டல்ல, அதுதான் என்னோட நாத்தனார். அதனாலதான் அவளோட மகளை என் மகனுக்கு தைரியமா கட்டி வைக்க போறேன். போ, இதுக்கு மேல என்ன மாதிரி கௌரவமானங்க வந்து போற இடத்துக்கெல்லாம் நீ வராத. அதான் எங்க அண்ணி சொல்றாங்கல்ல, போ இங்க இருந்து. பொண்ண வளர்க்க தெரியாதவளை எல்லாம் தெய்வம் கூட மன்னிக்காது. கிளம்பு முதல்ல. என்ன
என்னாச்சுமா? நீ ஏமா அழற? பாவம் அத்தை அவங்க. என்ன திலகன் இப்படி பேசிட்டு அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? நானும் அண்ணியும் சொன்னது தப்பு இல்ல, அவளும் அவ பொண்ணும் பண்ணதுதான் தப்பு. வாமா நீ முதல்ல போ. நாகலட்சுமி அந்த போன்ல யாருன்னு பாரு. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, பேசினா தரங்க யார் பேசுறதுன்னு தெரியும். யார் பேசுறீங்க? கட் பண்ணிட்டாங்க. யாருன்னு தெரியலங்க. என் குரலை கேட்டதும் கட் பண்ணிட்டாங்க. ஐயா, நான் பரம பேசுறேங்க ஐயா. நீயா? டேய், இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணது நீ தானா? ஆமாங்க ஐயா, அம்மாவோட குரல் கேட்டதும் ஃபோனை கட் பண்ணிட்டேன். நல்ல காரியம் பண்ணேன். சொல்றா என்ன விஷயம்? ஐயா, அந்த சுந்தரி நமக்கு கெடுதல் பண்ண பார்க்கறா ஐயா. சுந்தரி கெடுதல் பண்ண பார்க்கறாளா? என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, கூடவே ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வர்றா. கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாயா? மட்டு மரியாதை இல்லாம பேசுறாளா? என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, நம்மள போலீஸ்ல சிக்க வச்சிருவேன்னு மிரட்டறாயா? போலீஸா? இப்போ நீ எங்கடா இருக்க ஐயா? உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கறேன். வீட்டு? நீ அங்க இரு, இப்ப வரேன். சரிங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா போறாரு? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏதோ இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ரொம்ப அவசியமாடா. தலையில இடியா இருக்கிட்டு வணக்கமா வணக்கம். என்னடா சொல்ற அந்த சுந்தரி? ஐயா, அவ முன்ன மாதிரி இல்லைங்கய்யா. திமிர் எடுத்து என்னென்னமோ பேசுறா. நான் சொல்றேங்க ஐயா, அவ சீக்கிரமே சாகதான் போறா. டேய், உன் கருத்தை சொல்லாம அவ சொன்னதை சொல்றான். ஐயா, அவ சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்க ரத்தம்லாம் அப்படியே குதிச்சிருங்க ஐயா. உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அவ சொன்னதை மட்டும் சொல்றான். சொல்றேங்க ஐயா, சொல்றேன். அவ சாதாரண ஆள் இல்லையா? போதாத காலம் வந்துருச்சியா? அதான் திமிரா தென்னா விட்டா பேசுறாங்க ஐயா. ஐயா, உங்க குணத்தை பத்தி அவளுக்கு தெரியலங்க ஐயா. நீங்க ஆசை வச்சா அள்ளி கொடுப்பீங்க, கோபப்பட்டா கொல்லி வைப்பீங்கன்னு அவளுக்கு தெரியலங்க ஐயா. சரிடா, அவ எவ்வளவு பணம் கேக்குறா? ஐயா, பணம் கொடுத்தா அவ வாய மூட போறீங்களா? வேற வழி இல்லடா. என் குடிமை அவ கையில தானே சிக்கி இருக்கு. ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. அவ கேக்குறது பெரிய தொகை. நீங்க சரிடா செய்யின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை நான் சாகடிச்சிடுறேன். முட்டாள் மாதிரி பேசாதரா. அவ என்ன ரகசியத்தை தான் கூட மட்டுமா வச்சிருப்பா? அவ கூடவே சுத்துறாங்களே ரெண்டு ரவுடி பசங்க, அவளுங்ககிட்ட சொல்லிருப்பா. நாளைக்கே சுந்தரி செத்தானா, நாளைக்கு மறுநாள் ரெண்டு பேரும் வந்து சுந்தரி செத்ததுக்கு சேர்த்து பணத்தை கேட்பானுங்கடா. இதெல்லாம் எனக்கு தேவையாடா. அவ கேட்கறத தூக்கி போட்டா சுந்தரி குலைக்கிறத நிறுத்திட போறா. சொல்லு, எவ்வளவு கேட்டா? வேற வழியே இல்லை. ஐயா பணத்தை கொடுக்கற லெவலுக்கு வந்துட்டாரு. உள்ளுக்கு பயிறது அப்படியே கொஞ்சம் நெல்லுக்கும் பயட்டுமே, நாமளும் கொஞ்சம் பணத்தை அடிச்சிருவோம். சொல்றா எவ்வளவு வேணுமா அவளுக்கு? 15 லட்சமாங்க ஐயா. 15 லட்சமா?
ஆமாங்கய்யா, அதாங்க ஐயா பெரிய தோகன்னு சொன்ன. டேய் பரமு, அவசரத்துல பயத்துல உளராத. சுந்தரி கேட்டது 15 லட்சமா இல்ல 15,000மா? இல்லைங்கய்யா, நான் கேட்டதும் இதைத்தான். ரொக்கமா 15 லட்சம் தான் கேட்டா. டேய், இந்த உலகம் என்ன மொத்தமா அழிய போகுதா? இந்த மனுஷங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியலையா இல்ல அவங்களோட தகுதி தெரியலையா?